ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது செஞ்சு திங்கணும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பழக்கம் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்குதான். அதுவும் மழை டைம்னு சொல்லக்குள்ள வந்து அது கேட்கவே தேவையில்லை. வளமையை விட அந்த டைமில் தான் எங்களுக்கு டபுள் மடங்கு வந்து பசி எடுக்கும். ஸோ நானுமே அந்த மாதிரி தான், மழை கிளைமேட்டுன்னு சொன்னால் வந்து ஏதாவது சாப்பிடணும், அதுவும் ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ சொல்லவே தேவையில்லை, இப்போ எல்லா இடமும் வந்து சரியான மழை. காலையில் தோங்குகிற மழை வந்து இப்போ அடுத்த நாள் வரங்காட்டி வந்து விடாத மழையாக இருக்குது. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வந்து வீட்டில் மறுவலி கிழங்கு இருந்துச்சு. சில பேர் இதை மஞ்சக்கான்னு சொல்லுவாங்க, அது தான் இப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து இதை குக் பண்ண போகிறேன். இதையும் ரெடி பண்ணி ஒரு பிளேன் டீ ஒன்று ரெடி பண்ணேன்னு சொன்னால் வந்து இந்த மழை டைமுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மஞ்சக்கான்னு சொல்லக்குள்ள வந்து இதுக்கு இன்னொரு நேம் இல்லை, எங்களோட சிங்கள பாஷையில் தான் வந்து மறுவலி கிழங்குக்கு பேர் வந்து மஞ்சக்கான்னு சொல்லுவாங்க. இது ரெடி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. முதல்ல நான் இதை சின்ன சின்ன பீசஸாக நான் இதை கட் பண்ணி அதில் தோலை சீவி எடுத்துட்டு ஒரு மூணு தண்ணி மாதிரி நல்லா இதை கழுவி எடுத்துடலாம். அதில் மண் இல்லாத மாதிரிக்கு நல்லா கழுவி எடுத்துடலாம். கழுவி இதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் இதோடு சேர்த்து நாங்கள் இதை நல்லா அவிய விட்டுடலாம். இந்த கிழங்கு வேகிற கேப்பில் வந்து நாங்கள் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சி கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் ஊற விடலாம். இதை வந்து நல்லா ஊறின மாதிரிக்கு இதை நாங்கள் அந்த ரெசிப்பியில் சேர்க்கக்குள்ள நாங்கள் சாப்பிடக்குள்ள வந்து இந்த மிளகாவோட சேர்த்து சாப்பிடக்குள்ள இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நல்லா வற்றி கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கிழங்கை வேக வச்சு எடுத்த கேப்பில் நீங்கள் வந்து அந்த மிளகால உள்ள உப்பு தண்ணியை வந்து வடிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதோட ஒரு பாதி அளவுக்கு, பெரிய சைஸ் பாதி அளவுக்கு வெங்காயம் இதோடு சேர்த்து, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து, கொஞ்சோண்டு கடுகு அதையும் சேர்த்து, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். அப்படின்னு சொன்னால் கோல்டன் கலர் ஆகிற மாதிரிக்கு அந்த மிளகாவையும் இதோடு சேர்த்து நாங்கள் இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதுக்கு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். மிளகாய்த்தூள் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லாவே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வேக வச்சு எடுத்து எங்களோட மறுவலி கிழங்கு வந்து இதோடு சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் எதுவும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மெயினாக போய் கடைகளில் வேங்கிறது வந்து இந்த மஞ்சக்காய் தான் போய் மெயினாகவே வேங்கிறது. ஒவ்வொரு விதமாக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க கடைகளில், ஃப்ரை பண்ணி உப்பு மிளகாய்த்தூள் போட்டு அப்படி செஞ்சு வச்சுருப்பாங்க, சிப்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த மஞ்சக்காயில். எங்களோட ஸ்பைஸியான மறுவல் கிழங்கு ரெசிபி ரெடி. ஸோ வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சர்வ் பண்ணக்குள்ளே வந்து கட்டாயம் பிளெயின் டீயோடு வந்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ நானும் வந்து பிளெயின் டீயோடு தான் இது சாப்பிட போகிறேன், நீங்களும் அப்படியே வந்து சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.